முதலில் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூருக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முதலில் இங்கே இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கழகத்தில் நிறைய ஃபங்க்ஷன், அதாவது திருமணம், ஒரு ஆஃபீஸ் திறப்பு விழா, அப்புறம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். இங்கே உங்கள் அத்தனை பேரையும் நான் வந்து சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களாகி உங்கள் அத்தனை பேருக்குமே அது என்ன என்பது தெரியும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இன்றைக்கி 69 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்கில் வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது. உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாமல் கிக்குங்கிறாரு, சரக்கை பற்றி பேசுகிறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு. இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம். அப்போது நீங்கள் 69 உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்போ நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் 45,000 கோடி நீங்கள் அதில் சம்பாதிச்சு மக்கள் உயிரை பணையம் வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ எதுக்கு நீங்கள் டாஸ்மாக் வச்சுருக்கீங்க? அப்போது அதில் வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறதா மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார். அப்போ யார் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அப்போது நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய விஷயம். குடியை கொடுத்து கோடிகளை நீங்கள் சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை இன்னைக்கு பணைய வச்சுருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கூடிய விஷயம். இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, இப்போ திருப்பூர்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது. பொள்ளாச்சியிலையும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன். உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்குதுங்க. கொஞ்சம் கூட பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து வாய் அடைச்சிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மூத்த அமைச்சர் சட்டசபையில் சொல்கிறாரு, அவங்களா பார்த்து திருந்தினாலே ஒளி இதை திருத்த முடியாது என்று சொல்வதற்கு எதற்கு இந்த ஆட்சி? எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு டாஸ்மாக் கடை மட்டும் வைக்க உங்களால் முடியும், போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாதா என்று மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு. எதை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதே கேள்விக்குறி. டாஸ்மாக் ஒரு பக்கம், கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், போதை வஸ்துகள். முந்தா நேற்று நான் வந்து ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இதை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சோம். அப்போ அவரே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை பதிய வச்சார். கஞ்சா என்பது மட்டும் இங்கே அழிவு கிடையாது, இங்கே வந்து ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது, ஹெரோயின் மெத், அந்த மாதிரி இதுதான் மிக கொடுமையாக இன்றைக்கி பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அத்தனை பேரும் பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக ஆளுநர் அவர்களே மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறார். அப்போ தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா நாங்கள் கேப்டன் 40 வருஷமாக மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக உதவி செய்து எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொல்லியிருக்கார். பட் மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும் எது நல்ல ஆட்சி, நமக்கான ஒரு நல்ல தலைவர் யார் என்பதை மக்கள் நீங்கள் தீர்மானிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விருதுநகரில் நேற்று பட்டாசு ஆலையில் 4 உயிர்கள் பலியாயிருக்காங்க. அப்புறம் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் குடிதண்ணீரும் கலந்து ஒரு சிறிய குழந்தை, அவர் வந்து 11 வயசு, பீகாரை சேர்ந்தவங்க, பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க, அவங்க குழந்தை இறந்து போயிட்டார். 2 குழந்தை தான், ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு, இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையை அட்மிட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ மன வருத்தத்தோடு இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ இங்கே உயிருக்கு வந்து விலை இல்லை, இங்கே வந்து உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை.
இங்கே பணம் மட்டுமே பிரதானமாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது கூட 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அட்மிட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. சென்னை கார்ப்பரேஷன் டோட்டலாக இன்றைக்கி வந்து முடங்கி இருக்கிறது, எந்த செயல்பாடும் இல்லை. நாட் ஓன்லி தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கார்ப்பரேஷன் எஸ்பெஷலி சென்னை எந்த வித செயல்பாடும் இல்லாமல் முடங்கி இருப்புகிறதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எனவே யார் செத்தாலும் உடனே 10 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் கொடுத்து அதோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே மரணங்கள் வந்து ஓயலை. இது நிச்சயமாக இனி ஒரு மரணம் கள்ளச்சாராயத்தில் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. நேற்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, இனிமே ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா. அதே மாதிரி 10 லட்சம் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் முதல்வர் சொல்கிறார். அப்போ இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்களே 2000 பேர், அவர்களுக்கும் இந்த சட்டம் செல்லுமா என்பதை முதல்வர்கள் சொல்லணும். இவ்வளோ வருஷம் தூங்கிட்டு இப்போ தான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருச்சது போல் இப்போ தான் ஏதோ முதல் வாட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சுற மாதிரி இப்போ தான் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. எப்போ 69 உயிர் இழந்த பிறகு, கடந்த ஆண்டு 22 உயிரை இழந்திருக்கோம் செங்கல்பட் மரக்காணம் விழுப்புரத்தில். இப்போ தான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து திமுக வெளிச்சிருக்காங்க. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே கண் துடைப்பு நாடகம் தான். இது கூட கேஸ் ஃபைல் பண்ணால் தான் ஆயுள் தண்டனைக்கு போகும். கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கே விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதை நடத்துவதே ஆளும் கட்சியினரை தான் என்பதை மக்களே இன்னைக்கு சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் நேரடியாக சென்று அனைவரையும் சந்திச்சுட்டு தான் நான் இந்த முன்னாடி பதிய வைக்கிறேன். மொத்தமாக ஆளும் கட்சி தான், துணையோடு தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கல்வராயன் மலையில். எனவே இதுக்கு முழு பொறுப்பு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் பதவி விலகணும். அப்போ தான் இது நிச்சயம் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இதுக்கு முழு பொறுப்பு ஏற்று தமிழக அரசு நிச்சயமாக இது முழு பொறுப்பு ஏற்கனும். இனி ஒரு மரணம் அதை போன்றது இருக்கக்கூடாது. நிச்சயமாக இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இல்லை, நேற்று அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் பேசினது தான் சொல்கிறேங்க, அவரே சொல்கிறாரு. கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, சரக்கில் கிக்கு இல்லைன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில் கொடுக்குறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் ஏன் விற்கிறீங்க? அப்போ இந்த கவர்மெண்ட் தரம் இல்லாதது என்பது இதில் தெரியுதா? அப்போது நீங்கள் போலீஸ் சரக்கை வந்து மக்களுக்கு விற்கிறீங்க அதிக விலைக்கு, அதனால் அதை வாங்க முடியலன்னு எல்லோரும் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்கன்னு அவரே சொல்கிறாரு. இதை விட என்ன இருக்குது? இந்த ஒரு சான்று போதும், இந்த அரசு நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசு என்பதற்கு மூத்த அமைச்சர் பதிய வச்ச இந்த ஒரே ஒரு சான்று போதும். இன்றைக்கி இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்கப் போகிறோம். தமிழ்நாடு முழுக்க இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க கள்ளச்சாராயம். இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்கினாலே ஒழிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை, மக்கள் எல்லாரும் இணைந்தால் தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும். ஆனால் இவங்களுக்கு காசு வருதுன்னு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு விஷயம். இல்லை, உண்மையிலேயே பார்த்தா அந்த காலத்திலேருந்து பார்த்தோம்னா நம்ம ஊரில் கள்ளுச்சாராயம் வந்து விவசாயத்தையும் ஊக்கப்படுத்துறது, இந்த இவர்களுடைய தேவையும் நிறைவேற்றுச்சு. இப்போ நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்க கொங்கு மண்டல மக்கள் விவசாயிகள் பலர் பேருடைய பல நாள் கோரிக்கை இது. இந்த மாதிரி ஒரு விஷ சாராயம் டாஸ்மாக கடையை விட கள்ளு பெட்டர், விவசாயமும் நல்லா வரும், அதில் உயிர் சேதம் எதுவும் இருக்காது, அது உடம்புக்கும் நல்லது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே இதெல்லாம் நிச்சயம் வந்து அரசு வந்து பரிசீலனை செய்யணும். இன்றைக்கி கள்ளுச்சாராயம் இல்லை, இன்றைக்கி கள்ளு இறக்கி அதனால் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்கம் கிடையாது, அதனால் அதை அவங்க ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 45,000 கோடிக்கு டார்கெட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் 50,000 கோடி டார்கெட்டு, அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி டார்கெட். இதுதான் இந்த அரசின் அவலம். இன்றைக்கி மக்கள் உயிரை பணையம் வச்சு தான் இங்கே ஆட்சியே நடக்குது. போன எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ ஸ்டாலின் அவர்களும் அவர் மனைவியும் அவரது மகனும் அவங்க வீட்டு வாசல்லே நின்று கருப்பு கொடி காமிச்சாங்க, மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஏன் இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது, ஏன் மதுவை இப்போ ஒழிக்கல? எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நிற்பார்ல எதிர்க்கட்சி தலைவராக, ஏன் இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஒருத்தரையும் போய் ஏன் நேராக சந்திக்கலை?
எது கிடைத்தாலும் போய் முன்னாடி நிற்கிற முதல்வர் முழு பொறுப்பேற்று அந்த மக்களை போய் சந்திக்கணுமா இல்லையா? ஏன் சந்திக்கல? அதே மாதிரி கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ யாராவது ப்ரெஸ்காரங்க போய் மைக்கு நீட்டினாலே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. என்ன பதில் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி அக்கறை அவ்வளோதான் போன வாட்டி சொன்னாங்க, இப்போ எங்கே போச்சு? இந்த ஆட்சியின் அக்கறை என்ன என்று மக்கள் கேள்வியை நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். கலைஞர் இருந்தப்போ ஒரு வாட்டி சொன்னார் முழு மது விலக்குன்னு. ஸ்டாலின் அவர்களும் இதே வார்த்தையை சொன்னார். இது உதயாநிதியும் வரும்போது என்ன சொல்கிறாரு, எங்கள் ஆட்சி வந்தவுடனே முழு மது விலக்குன்னு. இப்போ என்ன இருக்குது? மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் போயிட்டுருக்கு, ஏன் இப்போ அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிற நாங்கள் ஒன்றும் ஓடி ஒழியலை, எதையும் மறைக்கலைன்றார். உண்மையிலே ஓடி ஒழியலைன்னா நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை கட்டாயம் கொண்டு வந்து கள்ளச்சாராயம் எங்கும் இனி காய்ச்சப்படுவதில்லை என்பதை மக்களுக்கு உறுதி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், நீட் எக்ஸாம் முதலியே வேணான்னு நம்ம முதலிருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக நீட் எக்ஸாமை நம்ம வந்து எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. என் அம்மா பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்கள் கருத்தை கேட்டு உண்மையிலேயே நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமான்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். ஏன்னா இது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் குழப்புகின்ற ஒரு நிகழ்வாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதை வச்சு அரசியல் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த விதமான தீர்வு இதுக்கு நடக்கலை. அதனால் ஒரு நிலையான நல்ல முடிவை மாணவர்களுக்கு சார்ந்து எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர்களாகி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்றம் நடக்கிறது எதுக்காக? மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம். மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அந்த சட்டசபையே நடக்குது. அப்போது அங்கே போய் மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது, ஏதாவது இதை பேசணுன்னா அவர்களை அவை காவலர்களை வச்சு வெளியேற்றுறது எந்த வகையில் நியாயம்? இதே திமுக இன்னைக்கு சொல்கிறாங்க விளம்பரம் தேடுவதற்காக தான் இவங்க வந்து சட்டசபையை முடக்கிறாங்க. அதை தான் நேற்று முந்தானத்தில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக எத்தனை முறை வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க, எத்தனை முறை அவை நடக்க விடாமல் தடுத்திருக்காங்க. உச்சபட்சமாக சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கையிலேயே போய் கூக்கா செல்வம் அவர்களும் அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு எம்எல்ஏவும் போய் உட்காந்து அட்ராசிட்டி பண்ணாங்க. ஆனால் அதிமுக அப்படி ஒன்றும் பண்ணலையே. நியாயமாக கள்ளச்சார விவகாரத்தை நம்ம வந்து பேசணும்னு சொல்லி தான் கேட்டாங்க, அதுக்கே அனுமதி இல்லையே. அப்போது உண்மையில் ஜனநாயகம் இங்கு படுகுழிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஹிட்லர் ஆட்சி மீண்டும் ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இங்கே நடக்குது என்பது தான் உண்மை. இது நிச்சயம் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி அவர் பெருமை பேசுகிறார், கூலி சேதாரம் இல்லாமல் 40க்கு 40 வந்துருச்சு, அடுத்தது 200க்கு 200 நாங்கள் தான் விக்கிரவாண்டி தேர்தலை எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்வோம். அதைத்தான் நான் சொல்கிறேன், அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறையை யோசிக்கின்ற கட்சியாக இன்றைக்கி திமுக இல்லை. அடுத்த தலைமுறை அவங்க குடும்பத்தை மட்டும், அவங்க தலைமுறையை பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பதிய வைக்கிறாங்க. கலைஞர் பேர், ஸ்டாலின் பேர், அடுத்து உதயாநிதி பேர் வரைக்கும் பார்லிமெண்ட்டில் அவங்க எம்பிஸ் எல்லாம் பதவி ஏற்கிறப்போ அவங்க தலைமுறைக்கு பாதுகாப்பையும் இன்றைக்கி நிலை நிறுத்துகிறாங்க. தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன எதிர்காலத்துக்கு இந்த விட்டு செல்கிறார்கள் என்ற கேள்வி நான் கேட்குறேன். ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வளக்கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா போதை விற்பனை, இந்த எங்கே வேலை கிடையாதுங்க. இதுதான் உண்மைங்க. இப்படி போயிட்டு இருந்தால் தமிழ்நாடு எப்படி இது வந்து சரியாக வரும்? இன்றைக்கே நேற்று பார்த்தீங்கன்னா விருதுநகரில் பார்த்தீங்கன்னா பட்டாசாலை வெடி விபத்து. அங்கே பெண்கள்லாம் பேசுகிறப்ப அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. வாழ்வாதாரமே கிடையாது இன்றைக்கி. அந்த பட்டாசையும் இன்றைக்கி நெருப்பெட்டியும் பார்த்து தான் நாங்கள் பொழைக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இப்படி மாதிரி வீடு வெடித்து அனைவரும் இறந்தால் விவசாயமும் இல்லை. அப்போ எங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் என்ன என்று மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கே இப்போ துபாய் போனார், சிங்கப்பூர் போனார், பல கண்ட்ரீஸ் போனார் முதல்வர். எதுக்கு? பல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து
அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொன்னார். இப்போ அமெரிக்கா போக போகிறாராம், எதுக்குன்னா முதலீடுகளை கவருவதற்கான். இவங்க பர்சனலுக்கு போகிறாங்களா இல்லை மக்களுக்காக போகிறாங்களான்றது இங்கே கேள்விக்குறி. ஏற்கனவே சென்றபோது எத்தனை இங்கே முதலீடுகள் கொண்டு வந்தாங்க, இதில் எத்தனை லட்சம் பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்றத வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு சொல்லணும். சும்மா கண் துடைப்பு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்களே, உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க. நிச்சயமாக இனி வரும் காலம் மக்களுக்காக ஒரு நல்ல மக்களாட்சி மலர நீங்கள் சரியான முடிவை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுவுமே சத்தம் கேட்கல. நல்ல தலைவர். ஓ, அவர் சொல்லியிருக்காரா? சரி சரி, அதான் அவர் வந்திருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? நான் ஃபுல் டே இன்னைக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். அடிக்கடி உங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் வந்து சந்திச்சு. நல்ல தலைவி இருக்காங்கல்ல? இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, அவர் கருத்து நீங்கள் தான் கேட்கணும். எதை வச்சு அவர் சொன்னார்ன்றது இன்றைக்கி வந்து, இது கேப்டன் வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே இது செய்தது தான், மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல உதாரணத்துக்கு கேப்டன் தான் நீங்கள் முன்னுதாரணம். அதனால் அவர் விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி வருங்காலம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.